பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வாழ்வாதாரத்தை குறைத்துவிட்டு ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்தவித நிவாரணப் பணிகளும் அவர்கள் திருப்தி அடையக்கூடிய வகையில் இதுவரையில் நடைபெறவில்லை. நியாயமாக முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த டெல்டா மாவட்டத்திலேயே முகாமிட்டு இந்த பணிகளை இன்னும் வேகப்படுத்த வேண்டும், முறைப்படுத்த வேண்டும். நேற்றைய தினம் சொன்னது போல டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய சங்க பிரதிநிதிகள், பொதுநல சங்கங்கள், அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களை சார்ந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து உடனடியாக அவர்களோடு ஒரு கலந்து ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி இந்த பணிகளை இன்னும் எப்படி முறைப்படுத்துவது, வேகப்படுத்துவது என்பதை பற்றி ஆராய வேண்டும் என்று நான் மீண்டும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வலியுறுத்துகிறேன். ஏற்கனவே 1 கோடி ரூபாய் திமுக அறக்கட்டளையின் சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. திமுக சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய 1 மாத ஊதியத்தையும் வழங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் நேற்றைய தினம் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சேகரிக்கப்பட்ட சற்றேறக்குறைய 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள பெறுமானம் உள்ள பொருட்கள் அந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு 100 லாரிகள் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த நிவாரணப் பணிகள் தொடரும். அவர்தான் சொல்லிட்டாரு, ஹெலிகாப்டர்லேயே போய் ஃபுல்லாக கணக்கெடுத்துக்கன்னு ரொம்ப விஞ்ஞான ரீதியாக ஒரு அறிவுபூர்வமான கருத்து சொல்லியிருக்கிறாரு. ஆக அந்த அடிப்படையில் தான் பிரதமரை சந்தித்து 15,000 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும், நிவாரணி தேவை என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறார். முன்கூட்டியாக 1,500 கோடி ரூபாய் வழங்கிட வேண்டும் என்று அந்த கோரிக்கை எடுத்துவிட்டு வந்திருக்கிறார். மத்திய அரசின் சார்பில் ஆய்வு செய்வதற்கு குழு அனுப்பப்படுவதாகவும் செய்தி வந்திருக்கிறது. ஆக இதெல்லாம் செய்திகளாகத்தான் இருக்கிறது. ஆக இது செயல்பாட்டிற்கு வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.